உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். சிவனார் வேம்பு என்று ஒரு மூலிகை, இது நாட்டு மருந்து கடைகளிலே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த சிவனார் வேம்பு சூரணத்தை நாம் எரித்து சாம்பலாக்கி, அந்த சாம்பலை தேங்காய் எண்ணெயோடு குழைத்து, சொறி சிறங்கு படை தேமல் இவை கண்டபோது அவற்றின் மேலே சிவனார் வேம்பு எரித்த சாம்பல் தேங்காய் எண்ணெய் இந்த கலவையை பூசி வருகின்ற நிலையிலே வெகு சீக்கிரத்திலே அந்த புண்கள் ஆறிப்போகும், வந்த வடு இடம் தெரியாமல் போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அமரந்தஸ் ட்ரைகலர் சிறுகீரை என்று பெயரை பெற்றிருக்கிறது. இந்த சிறுகீரையினுடைய இலைகள் பசுமையாகவும், தண்டுகள் சிவப்பாகவும், வேர் வெண்மையாகவும் மூன்று வண்ணங்களை பெற்றிருப்பதனாலே இப்படி ஒரு பெயரை தந்திருக்கிறார்கள். இந்த சிறுகீரை சாறு 50 ml எடுத்து அதனோடு நல்லெண்ணெய் சேர்த்து, 4 பங்கு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தைல பதத்திலே வைத்து கொண்டு அதை தலைக்கு தேய்த்து குளித்து வருகின்ற பொழுது தலை முடி கொட்டுவது, கண்கள் எரிச்சல், உடல் உஷ்ணம் இவற்றையெல்லாம் போக்கி தலை முடியை வளமையாக்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, கேசிட்டா ஃபிலிஃபார்மிஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது விண்மதி வல்லி என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. ஆகாச வல்லி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இது சடை போல வெறும் கொடியாக மரம் முழுவதும் படர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. மஞ்சள் நிறத்திலே இலைகள் ஏதுமின்றி வெறும் கொடியாக படர்ந்து ஒட்டரை போல அந்த மரத்தை பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு படர்கொடியாக இது திகழ்கிறது. இது ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நோய் கிருமிகளை வெளித்தள்ளுகிறது, பூஞ்ச காளான்களை போகச் செய்கிறது, வலியை விலகச் செய்கிறது, உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியதாகவும், தாதுவை பலப்படுத்தக்கூடியதாகவும், தலைமுடிக்கு நலம் தரக்கூடியதாகவும் இந்த விண்மதி வல்லி என்கின்ற மூலிகை நமக்கு பயன் தருகிறது. அதனுடைய பொடியை நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். அது எப்படி பயன்படுத்துவது? இது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை வாங்கி நாம் எப்படி நலம் பெறுவது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு விண்மதி வல்லின்னு சொல்லக்கூடிய கொத்தான் பொடியை பயன்படுத்தி தலையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கட்டிகள், புண்கள் மற்றும் முடி உதிர்வை சரி செய்து தலைமுடியின் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு தைலம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கொத்தான் கொடி பொடி, அதிவிடைய பொடி, மரமஞ்சள் பொடி, கருஞ்சீரக பொடி, பசும்பால், தேங்காய் எண்ணெய். நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொத்தான் பொடி ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதோட 1 கிராம் அளவுக்கு மரமஞ்சள் பொடி, 1 கிராம் அதிவிடைய பொடி. அதிவிடயம் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 1 கிராம் அளவுக்கு கருஞ்சீரக பொடி. கொத்தான் பொடியோட அதிவிடைய பொடி, கருஞ்சீரக பொடி மற்றும் மரமஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இதோட பால் விட்டு இதை கரைச்சிடணும். கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். நம்ம நீர் விட்டு கரைச்சோம்னா இந்த எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி பால் விட்டு கரைச்சிடணும். ஒரு பேஸ்ட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம அம்மி இருந்ததுன்னா இந்த பொருட்களெல்லாம் முழுசாகவே எடுத்து லேசாக வறுத்துட்டு இடிச்சுட்டு அம்மியில் பால் விட்டு அரைச்சி பசையாக தயார் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொடி வாங்கி நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுடணும். ஒரு 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும்.
இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயோடு இது நல்லா கலந்ததும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிறு தீயில் வச்சு தைலமாக காய்ச்சணும். இது கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா இது அப்படியே நல்லா பொறிஞ்சு வரும். மணற்பாங்காக வரும்பொழுது நம்ம தைலத்தை இறக்கிடணும். இந்த தைலத்தை நம்ம தலை குளிப்பதற்காக பயன்படுத்தலாம். வாரம் இருமுறை தலையில் தேய்ச்சி ஒரு 20 நிமிடம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இளஞ்சூடான நீர் கொண்டு நம்ம சீயக்காய் கொண்டு தலை கசக்கிட்டு வரும்பொழுது தலைமுடி உதிர்வு கம்மியாகும், தலையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கட்டிகள் குறையும். அதே போல் பொடுகுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு தலையில் புண்கள் வந்துகிட்டே இருக்கும், அந்த புண்கள்லேருந்து செதில்களும் உண்டாகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த புண்களும் சரியாகும், அதனால் உண்டாகக்கூடிய வலி நமைச்சலும் போகும். முடி உதிர்வு அதிகமாக இருந்து சரியான முடி வளர்ச்சி இல்லைனாலும் நம்ம இந்த தைலத்தை பயன்படுத்திட்டு வரும்பொழுது இது ஒரு ஸ்டிமுலண்ட்டாக செயல்பட்டு தலைமுடியின் வளர்ச்சியை தூண்டும். இந்த கொத்தான் பொடியை நம்ம ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டாகவும் பயன்படுத்தலாம். உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்து உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய நோய்களை கம்மி பண்ணுவதற்காக நம்ம கொத்தான் பொடியை மருந்தாக பயன்படுத்தலாம். அதை எடுத்து ஜஸ்ட் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடித்தோம்னாலே உடல் உஷ்ணம் கம்மியாகும். அதே போல் நமக்கு புண்களுக்கும் கொத்தான அரைச்சி மருந்தை பயன்படுத்தலாம். இந்த கொத்தான் பொடி கிடைச்சதுன்னா அதோட நம்ம இஞ்சி சாறு மற்றும் வெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை புண்களுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது புண்கள் சீக்கிரமாக ஆறும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க இந்த கொத்தான் தைலத்தையும் நம்ம சிறு சிறு காயங்கள் சிராய்ப்பு காயங்களுக்கு மேல் பூச்சாக பயன்படுத்தலாம். இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அதை கட்டுப்படுத்தும். இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். கொத்தான் கொடி தைலம் இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். கொத்தான் பொடி, அதிவிடயம், மரமஞ்சள், தேங்காய் எண்ணெய், கருஞ்சீரகம் மற்றும் பால் சேர்ந்த இந்த தைலத்தை தொடர்ந்து வாரம் இருமுறை குளியல் தைலமாக நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது தலையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு புண்கள் சரியாகும், கட்டிகள் சரியாகும். அதே போல் முடி உதிர்வை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் முடியின் வளர்ச்சியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, கேசிட்டா ஃபிலிஃபார்மிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, கொத்தான் என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது, விண்மதி வள்ளி என்று கூட இதற்கு அழகான பெயர் உண்டு. சாலை ஓரங்களிலே மஞ்சள் நூலால் வகுத்த ஒரு வலை போல மரங்களிலே படர்ந்து இருக்கக்கூடிய இலைகளற்ற வெறும் கொடியாக தோன்றக்கூடிய ஒன்று. இதற்கு விண்மதி வள்ளி என்று சொல்லியிருக்கிறார்கள். விண்ணிலிருந்து வேர் பிடித்து வந்தது போல தோன்றுவதனாலே இப்படி ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதை கொண்டு தைலம் செய்து தலைக்கு பூசுவதனாலே தலையிலே இருக்கின்ற பொடுகு பேன் ஈறுகளையெல்லாம் வெளித்தள்ளி தலை முடியை வளரச் செய்யக்கூடிய ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய தீநீரை பருகுவதனாலே உடலுக்கு பலம் ஏற்படுகிறது. ஒரு ஸ்பெர்மட்டோஜெனிக் என்கின்ற வகையிலே ஆண் மலடு, த மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்கின்ற நிலையை மாற்றக்கூடிய ஒரு தன்மையுடையதாக விளங்குகிறது. விந்து உற்பத்திக்கும் விந்து கெட்டித்தன்மை பெறுவதற்கும் இந்த கொத்தான் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இதனுடைய தூளை எண்ணெயிலோ அல்லது வெண்ணெயிலோ சேர்த்து மேலே பூசுகின்ற பொழுது புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கொத்தான் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.